பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் ஆறு நாள் சுற்றுப்பயணமாக ஜப்பானுக்கு சென்றுள்ளார் அங்கு சென்று அவர் ஜப்பான் நாட்டில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் ஹிரோஷிமா நகரில் நடைபெறும் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஜப்பான் நாட்டிற்கு வந்திருக்கிறார் இந்த நிகழ்வை அடுத்து இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நான்கு நாடுகளின் கூட்டமைப்பான கூட்டமும் நடந்தது இதில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்போனிஸ் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடா ஆகியோர் பங்கேற்றுக் கொண்டு ஆலோசனையை மேற்கொண்டனர் இதில் உரையாற்றிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுதந்திரமான வெளிப்படையான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதே இந்த குவாட் அமைப்பின் பிரதான நோக்கம் என்றும் உலக நலன் மற்றும் மக்களின் நல்வாழ்வு வளம் மற்றும் அமைதியை நிலைநிறுத்துவதற்கு குவாட் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் என்றும் உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அடுத்த ஆண்டு குவாட் மாநாட்டை இந்தியாவில் நடத்துவது அவருக்கு மிக மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் ஜப்பான் சென்ற பிரதமர் மோடி அங்கே கரூரில் தயாரிக்கப்பட்ட உடையை அணிந்திருந்தது நிகழ்ச்சியில் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது இது பிளாஸ்டிக் பெட் பாட்டில்களை மறுசுழற்சி செய்து அதன் மூலம் உருவாக்கப்பட்ட ஆடையாகும் அந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை நூலாக்கி அதை வைத்து உடைநெய்து தயாரிக்கப்பட்ட காக்கவாடி உடையை அணிந்திருந்தார் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கான டிக்கெட் கேட்டு தங்களிடம் பலர் கோரிக்கை விடுத்து வருவதாக ஜோ பைடன் ஆண்டனி அல்பானிஸ் ஆகியோர் மோடியிடமே கூறியுள்ளனர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சிட்னியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உரையாட உள்ளார் அதேபோல் பைடன் மற்றும் அவரது மனைவி ஜெல் பைடன் ஆகியோரின் அழைப்பை தொடர்ந்து பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக அமெரிக்காவிற்கு செல்கிறார் முன்னதாக ஜி ஏழு நாடுகள் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு பாரத பிரதமர் மோடி நேற்று பப்புவா நியூகினியா நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார் தலைநகர் மோஸ்பிக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பொதுவாக பப்புவா நியூகினியாவில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாட்டிற்கு வரும் எந்த தலைவருக்கும் அரசு தரப்பில் இருந்து வரவேற்பு அளிக்கப்படாது ஆனால் பாரத பிரதமர் மோடிக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டின் பிரதமர் ஜேம்ஸ் மாரஃப் நேரடியாக விமான நிலையம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றார் அதுமட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடியின் காலில் விழுந்து ஜேம்ஸ் மாரப் வணங்கினார் அங்கே நடைபெற்ற இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மன்றத்தின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி எரிவாயு உரம் மற்றும் மருந்துகள் விநியோக சங்கிலியில் தற்போது இடையூறு ஏற்பட்டுள்ளதை நாம் பார்த்து வருகிறோம் நாம் யாரை நம்பினோமோ அவர்கள் நமக்கு தேவைப்படும்போது ஆதரவாக நிற்கவில்லை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குளோபல் சவுத் நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பருவநிலை மாற்றம் இயற்கை பேரிடர்கள் பட்டினி வறுமை மற்றும் சுகாதாரம் ஆகியவை தொடர்பாக சவால்கள் இங்கு நிறைந்திருக்கின்றன கடினமான காலத்தில் இந்தியா உறுதுணையாக நின்றது தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் தொடர்ந்து அங்கு அந்நாட்டு மொழியில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்பட்டது அதனை பிரதமர் மோடி வெளியிட்டார் இதுகுறித்து அவரது ட்விட்டர் பதிவில் பப்புவா நியூ கினியாவில் டோக்பிசின் மொழியில் திருக்குறளை வெளியிட்ட பெருமை பிரதமர் ஜேம்ஸ் மாராஃபிற்கும் பிரதமர் மோடிக்கும் கிடைத்தது குறள் ஒரு தலை சிறந்த படைப்பு இது பல்வேறு துறைகளில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது குரலை டோக்பிசின் மொழியில் மொழிபெயர்க்க எடுத்த முயற்சிக்காக மேற்கு புதிய பிரிட்டன் மாகாண ஆளுநர் சுசீந்திரன் முத்துவேல் மற்றும் சுபா சுசீந்திரன் ஆகியோரை பாராட்டுகின்றேன் ஆளுநர் சுசீந்திரன் தனது பள்ளிப்படிப்பை தமிழில் கற்று தேர்ந்துள்ளதோடு சுபா சுசீந்திரன் சிறந்த பன்மொழி அறிகராவார் என்று குறிப்பிட்டு அவர்களையும் கௌரவப்படுத்தியுள்ளார் இதன் பின்னர் பிரதமர் மோடிக்கு பிஜி நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருப்பது குறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விருது பிரதமர் மோடிக்கு அரிய விருதாக அமைந்துள்ளது பெரும்பாலும் பிஜி நாட்டை சேராதவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட மாட்டாது அந்த நாட்டு பிரதமரால் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது உலக தலைவராக அடையாளம் காணப்பட்டு இந்த விருது கிடைத்துள்ளது மிக சிலருக்கே இந்த விருதை பிஜி வழங்கியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விருதை இந்தியா மற்றும் பிஜி நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளி மக்களுக்கு வழங்கி கௌரவிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருப்பதாகவும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே சுமூக உறவு ஏற்படுத்துவதற்கு முக்கிய நபராக பிரதமர் இருந்தார் என்று வெளியுறவுத்துறை தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளது தொடர்ந்து பிஜி நாட்டின் பிரதமர் சிதிவேனி ரபுகாவுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பை நிகழ்த்தினார் இதைத் தொடர்ந்து தனது ட்விட்டரில் பதிவிட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிஜி நாட்டின் பிரதமரை சந்தித்ததில் சந்தோஷம் அடைகிறேன் பல்வேறு விஷயங்கள் குறித்து நாங்கள் பேசினோம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுப்பெற இணைந்து செயல்படுவோம் என்று தனது உறுதியை தெரிவித்துள்ளார் பிஜி நாட்டை போல் பப்வா நியூகினியாவும் தனது உயரிய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது பசிபிக் தீவு நாடுகளின் ஒற்றுமை மற்றும் நாடுகளை முன்னெடுத்து சென்றதற்காக பிரதமர் மோடிக்கு இந்த விருதை இது தனக்கு கிடைத்த அல்ல இந்திய மக்கள் நாற்பது கோடி பேருக்கும் கௌரவம் என பிரதமர் மோடி பப்வான் நியூகினியாவில் நடந்த மாநாட்டில் தெரிவித்துள்ளார் அங்கு நடைபெற்ற மாநாட்டில் உரையாழ்த்திய பாரத பிரதமர் மோடி பசிபிக் தீவு நாடுகளுடன் இந்தியாவின் கூட்டாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் பனிரண்டு அம்ச திட்டங்களை வெளியிட்டார் அதன்படி ஃபிஜியில் நூறு படுக்கைகள் கொண்ட பிராந்திய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பது பப்புவான் நியூகினியாவில் பிராந்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சைபர் பாதுகாப்பு பயிற்சி மையத்தை அமைப்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் அரசு கட்டிடங்களுக்கு சூரிய ஒளி மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை மையம் தூய்மையான குடிநீர் வழங்கும் மையங்கள் யோகா மையங்கள் அமைத்தல் உள்ளிட்டவைகளையும் அவர் அறிவித்தார் முன்னதாக பாரத பிரதமர் மோடிக்கு பலாவ் குடியரசின் குடியரசுத் தலைவர் எபாகல் விருது வழங்கி கௌரவித்தார் அதேபோல உலகளாவிய தலைமையை அங்கீகரிப்பதற்கு துணை நிற்போம் என ஃபிஜி தரப்பில் பிரதமர் மோடிக்கு உயரிய கௌரவம் வழங்கப்பட்டது மீண்டும் சர்வதேச அரங்கில் உலக நாடுகள் இந்தியாவை உற்று நோக்கியுள்ளது உள்ளது என்பதை இந்த நிகழ்வுகளின் மூலம் நாம் அறியலாம்